நாம் வந்து எல்லாருமே சின்ன குழந்தைகளாக இருந்து நாம் அந்த ஆன்மீகத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு இன்னசென்ட்டாக அப்படியே ஒரு லைவ்லியாக அப்படியே இருந்து விளையாடி ஓடி விளையாடிக்கிட்டு இருப்போம். அப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா, ஆன்மீகம் நமக்கு தேவைப்பட்டதா, கோயில் குளங்கள்லையும் நம்ம போனோமா, ஏதோ நம்ம அம்மா அப்பா பின்னால போயிருப்போம், அவ்வளோதான். நமக்குன்னு சொல்லி எந்த தேவையுமே கிடையாது. நம்ம அளவில் நம்ம மகிழ்ச்சியாக தான் இருந்தோம். அது எப்போ நமக்கு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம அறிவு வளர வளர பிரச்சனை அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம்தான் ஆன்மீகமே தேவைப்படுது. இப்போ நாம் வந்து மகிழ்ச்சியாக இருந்தோம்னு சொல்லி சொன்னால் ஆன்மீகம் நமக்கு தேவையில்லை. எப்போ நமக்கு மனசில் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாத தன்மையும் ஏற்படுதோ அப்போதான் வந்து இந்த ஆன்மீகம், ஞானம், லிபரேஷன் இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. அப்போ இங்கே எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொன்னால், இந்த அறிவில் தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அறிவு வளர வளர பிரச்சனையும் வளர்ந்துடுது. நமக்கு வரக்கூடிய எல்லா எமோஷனுமே எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம், எல்லாம் நம்ம கைக்குள்ளே தான் இருக்குது, நம்ம இஷ்டம் எப்படி சொன்னால் வரோம்னா வரும் போனால் போகுங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, கோபத்திலேருந்து விடுபடுறது எப்படி, பயத்திலேருந்து விடுபடுறது எப்படி, வருத்தத்திலேருந்து விடுபடுறது எப்படின்னு சொல்லி நிறைய விதமான அணுகுமுறைக்கு நம்ம வரோம். இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து அதுலேருந்து விடுபட வேண்டாமா, பயத்திலேருந்து விடுபட வேண்டாமா, கோபத்திலேருந்து விடுபட வேண்டாமா, வருத்தத்திலேருந்து விடுபட வேண்டாமா, அதெல்லாம் இருந்தால் பிரச்சனை தானே. இப்போ நமக்கு வந்து எத்தனையோ எமோஷன்ஸ் இருக்கு. ஒரு எமோஷன் வந்து நம்மகிட்ட வந்துட்டு நம்மள்கிட்ட போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? இப்போ இதை வந்து ஞானிகள்கிட்ட போய் கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை. விஞ்ஞானிகளே கணக்கு போட்டு சொல்கிறாங்க. ஒரு எமோஷனுடைய ஆயுள் எவ்வளோ நேரம்னு சொல்லி இப்போ எல்லாருக்குமே வினாடினா என்னன்னு தெரியும். ஒரு வினாடிங்கிற ஒரு சொடக்கு கூட நேரம் தான் ஒரு வினாடி. இப்படி ஒரு வினாடியை வந்து நீங்கள் 60 பங்காக வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு பங்குக்கு எவ்வளோ நேரம் வரும்? அவ்வளோ நேரம் தான் ஒரு எமோஷனுடைய ஆயுளே அவ்வளோ நேரம் தான். எல்லாமே வந்து தோன்றி மறையுது. ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி அப்படி வெடிச்சு செதறி மறைஞ்சு போயிடுது. எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ளோஷனாக தான் வரும். ஒரு வெடிச்செதறல் மாதிரி செதறி போயிருது. அவ்வளோதான். அப்படி மறையும் போதுதான் வந்ததே நமக்கு தெரியும். உண்மையிலே அது நமக்கு தெரியும் போது அது அங்கே இல்லை, மறைஞ்சு போறது தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நமக்கு என்னன்னு சொன்னால், பெர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு எமோஷனில் நம்ம மாட்டிக்கிறோம். நாம் என்னெல்லாமோ முயற்சி பண்ணி நம்முடைய மனதை பயன்படுத்தி என்னெல்லாமோ செயல்படுத்தி எதையோ கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிறதுக்காகவும் எதையோ ஒன்று பண்ணி ஒரு நிலைநிறுத்துறதுக்காகவும் எதையோ ஏற்படுத்துறதுக்காகவும் நம்ம மனசை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மனதினுடைய இயக்கத்தை அப்படியே விட்டுறோம். நீ எப்படி வேணாலும் இயங்கிட்டு போன விட்டுறோம். அந்த நிலையில் வந்து மனசு அதுவாக இயங்க ஆரம்பிச்சது. அப்போ இந்த மனசு வந்து அதுவாக இயங்கிறது தான் மனதினுடைய உன்னதமான நிலைங்கிறது அதுதான். இப்போ புத்தர் வந்து நிர்வாண நிலைன்னு சொல்லி சொல்லான்னு சொன்னால், அது அதுபோக்கில் விட்டார். நீ எப்படி வேணாலும் இயங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டார். ஏன்னா அவருக்கு சீர்கங்க ஒன்றுமே இல்லைங்கிற நிலையில் அந்த மனசு அதுவாக இயங்க விட்டுட்டார். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு மரத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மரத்தினுடைய காட்சி வந்து அப்படியே நம்மளுடைய கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு.
அப்படியே பிரதிபலிக்குது. இப்போ நீங்கள் மரத்தை பார்த்துட்டு அடுத்தாப்பில் நீங்கள் பக்கத்தில் போகிறோட ஒரு மிருகம் போகிறத பார்க்குறீங்க. இப்போ இந்த மரத்தினுடைய காட்சி என்ன ஆகும்? அது மறைஞ்சிடும். பிறகு இந்த மிருகத்தினுடைய காட்சியும் உங்களுடைய கண்ணில் தெரியும். இப்போ அதே மாதிரி அந்த மரத்துலேருந்து ஒரு பறவை சத்தம் போடுது, ஒரு பாட்டு பாடுது, நம்ம காதில் கேட்குது. இப்போ அந்த பறவை பாடுறது நிப்பாட்டிடுது, இது நம்ம காதில் கேட்குற சவுண்டும் நின்று போயிடுது. இப்போ அந்த பறவை சத்தம் போடுறது நிப்பாட்டின பிறகு காதில் சத்தம் கேட்டுகிட்டே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீ காது ரிப்பேர் ஆகிட்டுன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த மரத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மிருகத்தை பார்க்கும் பொழுது மரத்தினுடைய காட்சியை கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்ணு ரிப்பேர் ஆகிட்டுனே இருக்கும். அப்போ அது ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அது அந்தந்த நேரத்தில் அதை பிரதிபலிக்கணும், அடுத்த நிமிஷமே அதுலேருந்து விடுபட்டுறோம். இப்போ இதுதான் லிபரேஷனுங்கிறது. இதுதான் இப்படி நம்முடைய எல்லா புலன்களுமே இப்படி தான் லிபரேட்டடாக தான் இருக்குது. லிபரேட்டட் கண்டிஷனில் தான் எல்லா புலன்களும் இயங்கிகிட்டு இருக்குது. எதுவுமே வந்து எதையுமே ரீட்டைன் பண்ணுறதில்ல, அப்பப்போ விட்டுறது, ரிஃப்ளெக்ட் பண்ணது விட்டுறது. நம்ம மனசும் அதே மாதிரி ஒரு புலன் தான். எத்தனையோ எமோஷன்களை காட்டுது, ஒரு ரியாக்ஷன் மாதிரி எமோஷனை காட்டுது. ஆனால் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் மற்ற புலன்கள் செய்யாத ஒரு வேலையை இது பண்ண ஆரம்பிச்சது. சில எமோஷனை பிடிச்சி வைக்கணும்னு பார்க்குது, சில எமோஷன்லேருந்து விடுபடணும்னு பார்க்குது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நம்முடைய மெமரி தான் காரணம். அந்த மெமரி என்ன சொல்லுன்னு சொன்னால் இது நல்லா இருக்குது, இதை பிடிச்சி வச்சுக்கிடணுங்குது, இது நல்லா இல்லை, இதை அப்புறப்படுத்தணும்னு சொல்லிடுது. அப்போ அதை பேஸ் பண்ணி நாம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் நமக்கு அங்கே ஒரு செயலை உருவாக்கிறோம். அப்போ நம்ம அகத்தை பொறுத்த அளவில் எல்லாமே வந்துட்டு போகிற மாதிரி விட்டுட்டோம்னு சொன்னால் மனசளவில் நம்ம வந்து மற்ற புலன்கள் எப்படி சுதந்திரமாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம மைண்டும் சுதந்திரமாயிருது. இது ஒரு புலம் தான். இந்த புலமும் அதே மாதிரி சுதந்திரம், மற்ற புலன்கள் எப்படி சுதந்திரமாக இருக்கோ அதே மாதிரி நம்ம மனசும் சுதந்திரமாயிட்டுன்னு சொன்னால் இதுக்கு பேர் தான் லிபரேஷன், வேற ஒன்றுமே கிடையாது. உண்மையிலேயே இது சுதந்திரமாக தான் இருக்குது, லிபரேஷனாக தான் இருக்குது. நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் அந்த மெமரி, நம்முடைய அறிவு, இதை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையை வச்சுக்கிடணும். நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், வருத்தமாக இருக்கக்கூடாது, பயமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு ஏதோ ஒரு வேலையை கிரியேட் பண்ணிடுறோம். கிரியேட் பண்ணி அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு என்னன்னு சொன்னால் நம்ம மனசே வந்து ஒரு கொந்தளிப்பான ஒரு பிரச்சனையாக மாறியது, ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறியது. அது லிபரேஷனாக இருந்தான்னு சொன்னால் எல்லாம் வரணும், எல்லாமே போயிடணும், அங்கே வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. அக்கா வராமலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து இப்போ சில இது பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்டுன்னு சொன்னால் இந்த சவுண்டே கேட்கக்கூடாது, ஒரு பார்வையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இல்லை. எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே கேட்கலாம், ஆனால் அதெல்லாம் அடுத்த போயிட்டே இருக்கு. அதே மாதிரி மனசளவில் எந்த எமோஷன் வேணாலும் வரலாம், அடுத்த நிமிஷத்தில் அது விடுபட்டுறணும், அவ்வளோ. உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா அங்க உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லைன்னு நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய வேலை நின்னா பிறகு உங்களுடைய செயல் இல்லாம போயிருது. உங்களுடைய செயல் நின்ன பிறகு அது இயற்கையினுடைய செயல் நடக்குது. அந்த இயற்கையினுடைய செயல் தான் வந்து லிபரேஷன் நம்ம சொல்றோம். அது உங்களுடைய செயல்ன்னா அது முயற்சியா போயிருது. இயற்கையினுடைய செயல் வந்து லிபரேஷனா இருக்கு. இப்ப இது வந்து இது எல்லாமே வந்து நம்ம மனோரீதியான அம்சங்கள். அகத்தை பொறுத்தல உங்களை உணர்ச்சிகளை சீரமைக்கிறதுக்கு அறிவுக்கு வேலையே கிடையாது. அதை விட்டுட்டிங்கன்னா தானாகவே எல்லாமே சரியாயிடும். இப்போ அகத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு வேலை இல்லை, அறிவுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கணும். செயலுக்கு அறிவு பயன்படுத்தத்தான் செய்யணும். அதனால் இது வந்து நம்ம அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம ஞானம்னு சொல்கிறோம். அதனால் ஏற்படக்கூடிய விளைவு அல்லது விளைவு ஏற்கனவே அதை இருக்க தான் செய்யுது. அந்த இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடுறோம், அது வந்து லிபரேஷன் நம்ம சொல்கிறோம்.